ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் சேஃபாக வீட்டில் இருக்கிறோம்னு நினைக்கிறேன். இது வந்து இன்றைக்கி நாங்கள் காட்ட போகிறது ஒரு சின்ன ஒரு கீ பாட்டில் வச்சுட்டு எப்படி ஒரு கிரானி ரெடி பண்ணலாம்னு நாங்கள் பார்க்க போகிறோம், சரிங்களா? இது சின்ன ஒரு கீ பாட்டில், நெய் பாட்டில் இருக்குது இல்லைங்களா, அதை வச்சுட்டு தான் நாங்கள் ஒரு கிராண்ட்மா ரெடி பண்ண போகிறோம். ஏற்கனவே நான் என் மற்ற வீடியோஸில் எல்லாம் காட்டின மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பேப்பர் வந்து ரோல் பண்ணி எடுத்துருங்க. இப்படி ரோல் பண்ணி ஃபோல்டு பண்ணி க்ளீனாக அது இது இல்லாமல் எடுத்துகிட்டு, இது கொஞ்சம் வாய் பெருசாக இருக்கிறதுனால அது அங்கே செட்டில் ஆகணும். அதனால் வந்து கொஞ்சம் பேப்பர் உள்ளார வச்சுருக்கேன். இதில் அட்ஜஸ்ட் ஆகிற மாதிரி நீங்கள் அந்த பாலை ரெடி பண்ணி எடுக்கணும். பாருங்கள், இதில் ஆல்ரெடி நான் வந்து இப்போ செலுட்டே கொட்டிகிட்டு இருக்கிறேன். எங்கெங்கே உங்களுக்கு வந்து அந்த பேப்பர் தெரியுதோ, கொஞ்சம் ஆக்வர்டாக தெரியுதோ, அங்கெல்லாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி டேப் வச்சு செக்யூர் பண்ணிக்கலாம். அந்த ஸ்பேஸ் வந்து நீங்கள் கவர் பண்ணிக்கலாம், சரிங்களா? பாருங்கள், இது வந்து நாங்கள் ஆல்ரெடி ஃபேஸ் கிராண்ட் மாதர் ஃபேஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ ஓரளவுக்கு வந்து இந்த ஃபேஸ் இது கொஞ்சம் க்ளீனாக வந்திருக்கிற பார்ட்டு வந்து முன்னாடி வச்சுக்கலாம், சரிங்களா? இது வந்து பேக் சைடு, இது இப்படியே இருந்தால் கூட பரவாயில்ல. இதில் வந்து முடி வந்துடும் இல்லையா, அதனால் அந்த டெக்ஸ்சரும் அந்த இதுவும் கிடைச்சிடும். இனி இது வந்து நான் வந்து மூவபிள் ஹேண்ட்ஸ் வேணும்ன்றதுனால நான் வந்து ஒரு கம்பி இதில் குத்தி எடுக்க போகிறேன். பாருங்க, இப்போ எங்கள் கிராண்ட்மா ரெடியாக இருக்கு, ரெடியாக இருக்கிறாங்க. எப்படி இருக்கு எங்கள் கிராண்ட்மா பாருங்க. இது ஒன்றுமே இல்லை, நான் ப்ரீவியஸ் வீடியோஸில் காட்டுற மாதிரி. இது வந்து பாட்டிலுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஒரு இது கம்பி குத்தி வச்சுருக்கேன். அதுக்கு வந்து ஃபோல்டிங்ஸ், இந்த மாதிரி நாங்கள் ஃபோல்டிங்ஸை ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா, பேப்பரை வச்சு இப்படி சுருட்டி. அதனால ஃபஸ்ட்டே இந்த பார்டர் இருக்குது இல்லைங்களா, ஒரு ஃபேப்ரிக் எடுத்துகிட்டேன். நார்மல் ஃபேப்ரிக், ரொம்ப கிளிட்ரி எல்லாம் இல்லை, ஏன்னா கிராண்ட்மா இப்படி தானே வேர் பண்ணுவாங்க. அதில் இந்த எட்ஜு மட்டும் நான் ப்ளவுஸாக இருக்கலாம்னு சொல்லி இந்த பீஸ் மட்டும் செப்பரேட்டாக இங்கே ஒட்ட வச்சுருக்கேன். மற்றது நான் நார்மலி இந்த பொம்மைக்கு சாரி கட்டுற மாதிரி நான் கட்டிகிட்டு இருக்கிறேன். இந்த கொண்டை வந்து நாங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு பேப்பர் எடுத்து சுருட்டிட்டு செவிக்கோலில் ஒட்ட வச்சுருக்கோம். இதுக்கு கிரே ஹேர் பண்ணியிருக்கிறோம். அப்புறமா ஸ்டெக்ஸுக்கு நாங்கள் அலுமினியம் ஃபாயில் யூஸ் பண்ணியிருக்கோம். பாருங்கள், அது நாங்கள் இப்படி இது பண்ணி ஃபாயில் இப்படி சுருட்டிட்டு கம்பி மாதிரி பண்ணி அது இப்படி ரவுண்ட் பண்ணி வச்சுருக்கோம். இவ்வளோதாங்க, அழகான ஒரு பாட்டியம்மா ரெடி ஆயிட்டாங்க, பார்த்தீங்களா? நீங்கள் அதுவும் நீங்கள் அந்த டால்ஸ் பண்ணுற வீடியோ பார்க்கலையா, அந்த டால் லிங்கோட இது வந்து எப்படி கம்பி இதில் ஏற்றிட்டேன் அதெல்லாம் டால்ஸ் பண்ணுற வீடியோ நீங்கள் பார்க்கலனா நான் லிங்கில் இருக்குதுங்க. நீங்கள் அது லிங்க் கமெண்டில் ஷேர் பண்ணணும், நீங்கள் பாருங்கள், சரிங்களா? இதுக்கு கிரே ஹேர் பண்ணோம், உங்ககிட்ட பை சான்ஸ் கிரே இல்லைனா பிளாக் அண்ட் ஒயிட் மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், இந்த அழகான பாட்டியம்மா ரெடி ஆகிட்டாங்க. ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு கீ பாட்டில், நெய் பாட்டில் வச்சு நாங்கள் இந்த மாதிரி பாட்டியம்மாவை ஈஸியாக பண்ணி எடுத்தோம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஹாய் சொல்கிறேன், மறந்தே போச்சு, கிளிக் த பெல் ஐகான். ஆ, ஸோ நீங்கள் நினைப்பீங்க யா இன்னும் வீடியோஸே போஸ்ட் பண்ணலன்னு. அது என்னவென்றால், எங்களுக்கு கொஞ்சம் ஆன்லைன் கிளாஸஸ் இருந்தது, அதுவும் இந்த நார்மல் ஸ்கூல் மாதிரியே வீட்டில் நடக்குது.
ஸோ அதனால எங்களால் வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. ஸோ இன்னைக்கு லீவ் கிடைச்சதுன்னு சொல்லி நாங்கள் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. ஸோ கீப் வாட்சிங் அண்டில் தென் பை டாடா, see you, bye bye. Bye bye.